ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா கூகுள் டிவைஸும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் டேப் வந்து இந்த வட்டம் 7A டேபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டபுள் டிவைஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து 7A மட்டும் ஆஃபீஷியலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 44,000 ரூபா. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 6A இதே 44,000 ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 2.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா, எல்லா கார்டு ஆஃபர் லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் போட்டு வாங்கினோம் அப்படின்னா 27,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நாங்கள் இப்போயுமே சம்டைம் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்மளால 27,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதனாலே ஏகப்பட்ட யூசருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து நல்ல ஒரு ப்ரைசிங் 30,000 ரூபாய் கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட்டிங் ஆகுதோ மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது, கேமரா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ, அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பக் இருந்துக்கிட்டே இருக்கே, இந்த ரேட்டுக்கு நம்ம வேற ஏதாச்சும் பிராண்டில் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கலாமே, சர்வீஸ் சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, ஓகே. கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எல்லா பிராண்டுக்கும் பண்ணுறாங்க. கூகுளோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அவங்களோட கஸ்டமைஸ்டு யூஏ பார்த்தீங்கன்னா வச்சு ஒன் யூஏ, அதுக்கப்புறம் மீ யூஏ, ரியல்மி யூஏ அப்படின்னு கலர் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கஸ்டமைஸ்டு ஒரு லேயரையும் வச்சு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் மேஜர் பேஸ் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு தான், ஓகேவா? ஸோ அப்படின்றக்கப்ப அவங்க தான் எல்லாருக்கும் விட்டுறாங்க. அப்புறம் ஏன் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பக் வருது அப்படின்னா, ஒரு டிவைஸை அந்த ப்ராசர்னு பார்க்கும்போது சாம்சங்கோட இந்த ப்ராசர் எக்ஸினோஸ் ப்ராசர் அதைத்தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டேருந்து தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வாங்கி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அதை டென்சார் சிப்புன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, வேறு ஒருத்தவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. சாஃப்ட்வேரை மட்டும் இவங்க முழுமையாக நம்பி அதான் ஒவ்வொரு ஐஓ ஈவெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏஐன்னு லான்ச் பண்ணி ஏஐன்னு சொல்லிட்டு ஏஐ மூலியமாக என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க சாஃப்ட்வேரை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி அவங்களோட டிவைஸஸை லான்ச் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா கூகுளோட பழைய டிவைஸ்லாம் சிங்கிள் கேமரா தான் இருக்கும், ஆனாலும் போர்ட்ரேட் ஷாட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், நைட் சைட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும், நைட் சைட் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இது மற்ற கூகுளோட கம்பேர் பண்ணும் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட பேக்கில் ஒர்க் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வராங்க ஒரு இமேஜ் ப்ராசஸிங் மூலமா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் அவங்க ஃபோனில் பக் வருது அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணு. நான் வந்து பெரிய பக்கு கண்டுபிடிக்கிற ஆளோ டெவலப்பரோ கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கூகுள் ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் உங்கள்கிட்ட தரேன், ஓகேவா? நீங்கள் உடனே ஏன்டா நீ என்ன சுந்தர் பிச்சிக்கு அசிஸ்டண்டா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கோளாறு இருக்கலாம், இல்லை நாளடைவில் உங்கள் லான்ச் வேகமாக ஒரு காம்படிட்டருக்கு ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக் வந்தால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் லான்ச் பண்ணுறானு தெரில. இன்ன வரைக்கும் கூகுள் பிக்சல் 6A பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் குறையலை, அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பிக்சல் 6A இப்போ ரீசெண்டாக ஒரு சில நண்பர்கள் ரீசெண்டாக கூட நம்ம தெரிஞ்ச பையன் ரெண்டு பேர் வாங்கியிருந்தாங்க, அவங்க சொல்கிற ரீசன் தெரியுமா, ஃபோன் வருதுல டயலர் அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பார்லேயும் இருக்குது, ஒவ்வொரு வட்டமும் நம்ம அதை தொட்டு அதுக்கப்புறம் கால் யார் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோன் லாக்கில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன் பார்ல வருது. அதே மாதிரி சம்டைம் ஃபோன் லாக்கில் இருந்தாலுமே கூட வெறும் ரிங்டோன் மட்டும் கேட்குது, ஃபோனை நம்மளால் அட்டன் பண்ணல, திருப்பி ஸ்வைப் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பாஸ்வேர்டோ போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கிற ஐக்கானை தொட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவன்ட்ட சொன்னேன், சரி ஏதாவது பக் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, வேறு ஏதாவது டயலர் அப்ளிகேஷனை ஏற்றி அதை டிஃபால்ட் டயலரை செட் பண்ணி யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. அப்போ டிஃபால்ட் டயலரில் பிரச்சனை இருக்குது, அது பக்கு தான், அந்த பக்கு எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொன்று, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சப்போர்ட் இல்லையே ப்ரோ கூகுளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ தான் இந்தியாவில் சமையல் லான்ச் பண்ணோம், ஏதோ 28 இடங்களில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்து அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மதுரையிலே பார்த்தீங்கன்னா ஆத்திரை சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது, அஃபிஷியல் கூகுளோட சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஆத்திரை சர்வீஸ் சென்டரை நம்ம கொண்டு போகும்போது ஜெனியூனாக பில்லை பார்த்து வாரண்டியில் பண்ணுறாங்க, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும், ப்ரைஸ் வந்து அவங்க சொல்கிறது தான் இருக்கும், ப்ரைஸ் சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாட்டேன்
பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் கேட்கல அப்படின்னாலும் அந்த மாடலுக்கு அன்னியான ஸ்டாக் இருந்தால் ஓகே, அப்படிலாட்டி ஸ்பீக்கருக்காகவும் நீங்கள் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணணும், பெங்களூர்லேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பக்கு, சர்வீஸ் சென்டர் ஒழுங்காக அவைலபிலிட்டி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது நிறைய பேர் பிக்சலை வாங்கலாமா வேணாமான்றது யோசிக்கிறீங்க. பட் ஆல்ரெடி வச்சிருக்க யூஸர் எதில் சாட்டிஸ்ஃபைடு ஆகிறாங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு ப்ரோ, ஸ்மூத்தாக இருக்குது ப்ரோ, ஃபோனு யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெகட்டிவ் சைடாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றும்போது சூடாகுது ப்ரோ, வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கும்போது சூடாகுது ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ஹீட்டிங் பிரச்சனை எங்கே வெடிச்சிருமோலாம் பயமாக இருக்குது, அந்த மாதிரி அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஓவர் ஹீட்டிங் பிக்சலில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பிக்சல் 4 யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் பெரிய லெவலில் ஹீட்டிங் பிரச்சனை வந்ததில்லை. அதுக்கு முன்னாடி 4XL 3 அந்த மாதிரி டிவைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் பெரிய அளவு ஹீட்டிங் பிரச்சனை, ஆனால் ஹீட் ஆகும் எந்த சமயத்தில் அவுட்டோரில் போய் கேமரா வீடியோ எடுக்கும்போது ஹீட் ஆகும். பட் இந்த மாதிரி எல்லாருமே ஹீட் ஆகுது சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனை வந்ததில்லை. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங்கை பொறுத்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே. இப்போ 44,000 ரூபா போட்டு வாங்கி பிக்சல் 7 நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அவ்வளோ மனசு வந்து வலிக்கும். அதே இது சம்டைம் ஆஃபரை பயன்படுத்தி 27,000 ரூபாய்க்கு இந்த பிக்சல் 6 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற ஃபோன் இந்த 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிக்சல் 7 வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். லேட்டஸ்ட் ப்ராசர், 90Hz OLED டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பிரச்சனைகளோடு வாங்குறது ஒர்த் இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் டேவெல்லாம் வரும், அப்போ வாங்கினீங்க அப்படின்னா under 30,000 உங்களால் இந்த பிக்சல் 7 வாங்க முடியும். பிக்சல் 7 சீரீஸில் மட்டும் இல்லை, பிக்சல் எல்லா டிவைஸும் நீங்கள் வாங்கலாம். வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இன்னொன்று, கேமரா ஃபோட்டோகிராஃபி அடிச்சுக்கவே முடியாது, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அபவ் 50,000 ரூபா நீங்கள் ஒன் ப்ளஸ்ஸு, விவோ, ஓப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் அந்த நைட் சைட் ஃபோட்டோகிராஃபியில் கம்பேர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். லைவாக நம்மளால் HDR வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இது எந்த டிவைஸ் நீங்கள் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் HDR அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் தரமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷன் லொட்டு லோஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. பட் ராவாக எடுத்து நேச்சுரலான ஒரு லைட்டிங்கோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிக்சல் டிவைஸ் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது போக ஆண்ட்ராய்டு அப்படியே டக்கு டக்குன்னு வரும், அது கூட சேர்த்து கொஞ்சம் பக்கு வரும், ஆனால் அது கொஞ்சம் நாளில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் அது வந்து பிக்சலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னோட ஒப்பீனியனில் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அதை ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கேன். வாங்கக்கூடாதுன்றதுக்கு முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும். நெகட்டிவ்னு சொல்லிட்டேன், பாசிட்டிவ் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு நன்றி, வணக்கம், பை பை.